நான் இந்த வீடியோவில் சில கூட்டல் கணக்கு உதாரணங்களை காட்டப் போகிறேன். இதனால் நாம் கூட்டலை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். எந்த கூட்டல் கணக்கையும் சமாளிக்க தேவையான கருவிகள் இப்பொழுது நம்மிடம் உள்ளன என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எனவே இப்பொழுது நாம் சில ஓரிலக்க கூட்டல் கணக்குகளை செய்து பார்க்கலாம். ஆனால் இவை எனக்கு எப்போதும் கொஞ்சம் தலைவலி கொடுக்கும். சரி, இப்பொழுது நாம் ஒரு நேரடியான கணக்கிலிருந்து துவங்கலாம். நான் 2 + 4 என்று கூறப்போகிறேன். நமக்கு இதன் விடை என்னவென்று தெரியும். ஆகவே நாம் எண்கோட்டை வரைய வேண்டாம். தேவைப்பட்டால் அதை வரைந்து கொள்ளுங்கள். 2 + 4 என்பது 6 ஆகும். 9 + 3 விடை என்ன? 9 + 1 என்பது 10, +1 = 11, +3 = 12, 9 + 3 என்பது 12. இங்கு நடப்பதை மனதில் நிறுத்தி பார்ப்பதும் வேகமாக செய்து பார்ப்பதும் ஒரு சிறந்த எண்ணமே. மேலும் ஓரிலக்க கூட்டல் கணக்குகளின் விடைகளை மனப்பாடம் செய்வது சிறந்ததே. நாம் கடினமான சில கணக்குகளை போடலாம். 6 + 7 இந்த கணக்கை நினைவில் கொள்வது எனக்கு சிரமமாக இருந்தது. 6 + 7 என்பது 13 ஆகும். நான் கூறுவதை நம்பவில்லை என்றால் எண்கோடுகளை வரைந்து பாருங்கள். 6 + 7 என்பது 13 ஆகும். 8 + 6 அல்லது 6 + 8 என்பதன் விடை 14 ஆகும். இது 7 + 7 என்ற கணக்கை போன்றதுதான். இதன் விடையும் 14 தான். அதே எண்தான் இங்கும் வந்துள்ளது. ஏனென்றால் நாம் 8 - 1 எடுத்துவிட்டோம். ஆனால் நம்மிடம் 6 விட 1 அதிகமாக இருந்தது. இது நீங்கள் 8 - 1 மாற்றுவதை போன்றது. இதனால் நமக்கு அதே விடை கிடைத்தது. நாம் மேலும் இதுபோல சில கணக்குகளை செய்யலாம். 8 + 8 என்பது 16. சிறிது காலத்தில் இதுபோன்ற கணக்குகளை உங்களால் மிக வேகமாக செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். 5 + 6 இதன் விடை 11 ஆகும். இது மாதிரி மேலும் சில கணக்குகளை நான் மிகவும் வேகமாக செய்யப்போகிறேன். சரி, 7 + 9 என்ற கணக்கின் விடை 16 தான். நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் என் வரிசை கோடு வரைந்து பாருங்கள். அதிலும் 8 + 8 என்ற கணக்கின் விடை 16 தான். 9 + 9 என்ற கணக்கின் விடை 18 ஆகும். மேலும் 9 + 8 என்பதன் விடை 17 ஆகும். ஓரிலக்க எண்களின் கூட்டலில் நாம் அனைத்து சாத்திய கூறுகளையும் செய்யவில்லை. ஆனால் நாம் பார்த்த சில கணக்குகள் கொஞ்சம் தலைவலியை கொடுப்பவை. இவற்றை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டதால் முந்தைய வீடியோவில் நாம் போடத் துவங்கிய சில பெரிய இலக்க எண்கள் கொண்ட கணக்குகளை பார்க்கலாம். இவற்றில் சில கணக்குகளை போடலாம். 22 + 3 என்னும் கணக்கை போடலாம். 22 + 3 நாம் 1வது இடத்திற்கு செல்வோம். 2 + 3 என்பது 5. நாம் எதையும் மேலே கொண்டு செல்ல தேவையில்லை. 10வது இடத்தில் 2 மட்டும்தான் உள்ளது. நாம் அந்த 2 எடுத்துக்கொள்வோம். 2 எதையும் கூட்டவில்லை என்றால் அது 2 10களாகும். எனவே நாம் அதனை இங்கு எழுதலாம். நமக்கு 25 கிடைக்கும். 2 10கள் மற்றும் 5 1கள் அல்லது 25 காசுகள் என்று சொல்லலாம். பணம் பலருக்கு சில விஷயங்களை எளிதில் புரிய வைக்கும் அல்லது புரிந்து கொள்ள ஊக்குவிக்கும். சரி, நாம் மற்றொரு கணக்கை போடலாம். 38 + 17 என்ற கணக்கின் விடை என்ன? 38 + 17. இப்பொழுது நாம் 1வது இடத்தில் உள்ள எண்களை மட்டும் பார்ப்போம். 8 + 7 என்ற கணக்கின் விடை என்ன? இதை நான் இங்கு செய்யப்போகிறேன். 8 + 7 என்பது 8 + 6 விட 1 அதிகமாக இருக்கும். 8 + 6 என்பது 14 ஆகும். 8 + 7 அதை விட 1 அதிகமாக இருக்கும். எனவே இது 15 சமமாகும். எனவே இந்த கணக்கில் இங்கு 5 எழுதுவோம். நான் இதனை வேறு நிறத்தில் எழுதப் போகிறேன். இந்த 15 உள்ள 5 1வது இடத்தில் எழுதலாம். நாம் இந்த 1 மேலே கொண்டு செல்லலாம். ஏனென்றால் இது 1 10 ஆகும். இந்த 15 என்பது 10 + 5 என்று உங்களுக்கு தெரியும். இந்த 1 என்பதற்கு 1 10 என்று அர்த்தமாகும். எனவே நாம் 1 10வது இடத்தில் எழுதுவோம். 1 + 3 என்பது 4, +1 என்பது 5. எனவே 55 கிடைக்கும். 1 + 3 + 1 என்பது 5 ஆகும். 38 + 17 என்பது 55 ஆகும். அல்லது 5 10கள் மற்றும் 5 1கள். இது 55 போன்றது. நாம் மேலும் சில கணக்குகளை செய்யலாம். எந்த ஒரு கணக்கையும் சமாளிக்க நம்மிடம் கருவிகள் உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் என நினைக்கிறேன். நம்மிடம் 47 என்பது உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். இதனை சுவாரஸ்யமானதாக்க நிறங்களை மாற்றப்போகிறேன். 47 + 9 நாம் 1வது இடத்தை பார்க்கலாம். 7 + 9 இதன் விடை என்னவென்று நமக்கு முன்பே தெரியும். நாம் இந்த கணக்கை ஏற்கனவே செய்துவிட்டோம். 7 + 9 என்பது 16 ஆகும். எனவே நீங்கள் 1வது இடத்தில் 6 எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள்.
ஏனென்றால் இது ஒரு பத்து ஆகும். எனவே ஒரு பத்து பிளஸ் நான்கு பத்துகள் என்பது ஐந்து பத்துகளாகும். எனவே இது ஐம்பத்தி ஆறு. இது ஐந்து பத்துகள் மற்றும் ஆறு ஒன்றுகளாகும். நாம் சற்று கடினமான கணக்குகளை போடலாம். நான் கொஞ்சம் கீழே நகரப்போகிறேன். இதனால் நமக்கு கணக்கிட சிறிது இடம் கிடைக்கும். நாம் கணக்கிடுவதற்கு சிறிது இடம் எப்போதும் நமக்கு தேவை. சரி, கடினமான கணக்கை செய்யலாம். தொன்னூற்று ஒன்பது பிளஸ் எண்பத்தி எட்டு. இது ஒரு கடினமான கணக்காகும். சரி, நீங்கள் இந்த கணக்கின் பகுதிகளை பாருங்கள். ஒன்பது பிளஸ் எட்டு என்பதன் விடை என்ன? நாம் இதனை மேலே செய்துள்ளோம். ஒன்பது பிளஸ் எட்டு என்பதன் விடை பதினேழு என்று நமக்கு தெரியும். இதனை நினைவு வைத்துக் கொள்வது எளிது, ஆனால் இதனை காட்சிப்படுத்தி பார்ப்பது எப்போதும் நல்லது. எனவே ஒன்பது பிளஸ் எட்டு என்பது பதினேழு ஆகும். ஒன்றை மேலே கொண்டு செல்லுங்கள். பிறகு நம்மிடம் ஒன்று பிளஸ் ஒன்பது உள்ளது. இதன் விடை பத்து. பத்து பிளஸ் எட்டு என்பது பதினெட்டு ஆகும். நாம் பதினெட்டு என்பதை எழுத வேண்டும். எனவே நாம் இங்கு எட்டை எழுதுவோம். நம்மிடம் ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் எட்டு உள்ளது. ஒன்று பிளஸ் ஒன்பது பிளஸ் எட்டு என்பது பதினெட்டுக்கு சமம். நாம் இங்கு எட்டை எழுதி ஒன்றை மேலே கொண்டு செல்லலாம். ஒன்றை நூறாவது இடத்திற்கு கொண்டு செல்கிறோம். இது ஒன்றாவது இடம், இது பத்தாவது இடம். இப்போது நாம் நூறாவது இடத்தில் இருக்கிறோம். நூறாவது இடத்தில் வேறு எதுவும் இல்லை. எனவே ஒன்று அப்படியே கீழே வந்துவிடும். பதினெட்டை அப்படியே எழுதலாம். எனவே தொன்னூற்றி ஒன்பது பிளஸ் எண்பத்தி எட்டு என்பதன் விடை நூற்று எண்பத்தி ஏழு ஆகும். நாம் தொடர்ந்து சில உதாரணங்களை செய்யலாம். நாம் இலக்கங்களை மேலே கொண்டு செல்வது குறித்து கவனமாக இருந்தால் இரண்டு பத்து இலக்க எண்களை நாம் கூட்டலாம். சரி, சில மூன்று இலக்க எண்களை நாம் போடலாம். ஏழு நூறு, குழம்ப வேண்டாம். நான்கு இலக்க எண்களையே நாம் போடலாம். இப்பொழுது நான் நிறங்களை மாற்றப்போகிறேன். நான்கு இலக்க எண்ணை போடலாம். நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பிளஸ் ஐநூற்று எழுபத்தி இரண்டு என்ற கணக்கை நாம் போடலாம். இங்கு என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். எட்டு பிளஸ் இரண்டு, இது பத்திற்கு சமம் என்று நமக்கு தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்கோட்டை போடலாம். எட்டு பிளஸ் ரெண்டு என்பது பத்திற்கு சமம். பூஜ்ஜியத்தை ஒன்றாவது இடத்தில் போட்டு ஒன்றை மேலே கொண்டு செல்லுங்கள். இது உண்மையில் ஒரு பத்து. இது ஆறு பத்துகள், இது ஏழு பத்துகள். இப்போது ஒரு பத்து பிளஸ் ஆறு பத்துகள் என்பது ஏழு பத்துகளாகும். ஏழு பத்துகள் பிளஸ் ஏழு பத்துகள் என்பது பதினான்கு பத்துகளாகும். நான் இப்படி எழுதப் போகிறேன். நாம் ஒன்று பிளஸ் ஆறு பிளஸ் ஏழு என்பதை ஒன்று பிளஸ் ஆறு என்பது ஏழு, ஏழு பிளஸ் ஏழு என்பது பதினான்கு என்று எழுதலாம். எனவே இது இங்கு பதினான்குக்கு சமமாக உள்ளது. ஒன்றை மேலே கொண்டு செல்லுங்கள். இப்போது இதனை பிங்க் நிறத்தில் போடப்போகிறேன். நாம் இப்போது நூறாவது இடத்தில் உள்ளோம். நம்மிடம் ஒன்று பிளஸ் மூன்று உள்ளது பிளஸ் ஐந்து. ஒன்று பிளஸ் மூன்று பிளஸ் ஐந்து. சரி, ஒன்று பிளஸ் மூன்று என்பது நான்கு, பிளஸ் ஐந்து என்பது ஒன்பது, நான்கு பிளஸ் ஐந்து என்பது ஒன்பது. எனவே இது ஒன்பதுக்கு சமமாக உள்ளது. மேலே கொண்டு செல்ல எதுவுமில்லை. ஒன்றாவது இடத்தில் மட்டும்தான் எண்கள் உள்ளன. இங்கு ஒன்பது என்பது ஒன்பது ஒன்றுகளாகும். இது ஒன்பது ஒன்றுகள் மட்டுமே. நாம் ஆயிரமாவது இடத்திற்கு செல்லலாம். ஆயிரமாவது இடத்தில் கூட்ட எதுவும் இல்லை. இந்த நான்கு இடதுபுறத்தில் நான்காவது இலக்கமாக இருப்பதால் இது நான்காயிரம் ஆகும். நான்காயிரம் இங்கு உள்ளது. இதனுடன் கூட்ட வேறு எந்த ஆயிரங்களும் இல்லை. எனவே நாம் அதனை நேராக கீழே கொண்டு வரலாம். நீங்கள் நான்கை கீழே கொண்டு செல்லுங்கள். எனவே நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு பிளஸ் ஐநூற்று எழுபத்தி இரண்டு என்பது நான்கு ஆயிரம். எளிதாக படிப்பதற்கு அங்கு ஒரு காற்புள்ளி இட்டு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது எனலாம்.